வணக்கம். நான் கார்த்தி பேசுறேன். ஸ்கூல் புக்ல ஒரு ஒரு இயல் அவரை நினைச்சுட்டு இருக்கோம், ஒரு ஒரு டாபிக்கா பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டுவெல்த் புக்ல ஐந்தாவது இயல்ல தேவாரம் அப்படிங்கிற தேவாரம் அப்படிங்கிறத என்ன செய்யறோம் பார்க்க போறோம். திருநாள சம்பந்தர் எழுதிய தேவாரம். தேவாரம் அப்படிங்கிறது 12 திருமுறைகள்ல வர்றாங்க. 12 திருமுறைகள் அப்படின்னு பக்தி இலக்கியம். இது வந்து என்னது? ஒரு பக்தி இலக்கியம். பக்தி இலக்கியம் பல்லவர்கள் காலத்துல எழுதப்பட்ட இலக்கியம் தான் வந்து பக்தி இலக்கியம். பக்தி இலக்கியம்னா சைவ வைணவ இலக்கியம். சைவ வைணவ இலக்கியங்கள். சைவம்மா யாரு? சைவ கடவுள் யாரு? சிவன். வைணவ கடவுள் யாரு? திருமால். சைவ கடவுள் யாரு? சிவன். வைணவ கடவுள் யாரு? திருமால். வைணவ கடவுள் திருமால், சரியா? இப்ப இவங்களை பத்தின எந்த இப்போ சைவ இலக்கியம் ஃபுல்லா யாரை பத்தினா இருக்கும்? சிவனை பத்தின பெருமைகளா அங்க என்ன சொல்லுங்க இருக்கும். வைணவம் அப்படின்னா திருமால், திருமாலுடைய அவதாரங்கள், ஓகேவா? அவங்களை பத்தின பெருமைகள் இருக்கும். சைவ அடியார்கள் என்ன சொல்லுவாங்கன்னா நாயன்மார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சைவ அடியார்கள் என்ன சொல்லுவாங்க மேம்? நாயன்மார்கள். அதே இது வைணவ அடியார்கள் என்ன சொல்லுவாங்க? ஆழ்வார்கள். அதுல ஒரு நாயன்மார் தான் யாரு? திருஞான சம்பந்தர். அதுல ஒருத்தர் தான் யாரு? திருஞான சம்பந்தர். அதுல ஒரு ஆள் தான் யாருன்னு கேட்டா யாரு? திருஞான சம்பந்தர். இப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த தேவாரம் அப்படிங்கிற இந்த ஹெட்டிங்ல நமக்கு நிறைய கொஸ்டின் இருக்கு. தேவாரம் அப்படிங்கிற பேர்லயே நம்மளுக்கு முதல்ல என்ன இருக்கு? கொஸ்டின் இருக்கு. அப்படி என்ன கொஸ்டின் இருக்கு சார் அப்படிங்க பாத்தீங்கன்னா, தேவாரம் பிரித்தெழுதுங்க. தேவாரத்தை என்ன செய்யணும்? பிரித்தெழுதுன்னா ரெண்டு விதமா பிரித்தெழுதுவாங்க. தேவாரத்தை நம்மளுக்கு என்ன பண்றாங்க, நம்ம ஸ்கூல் புக்கு ரெண்டு விதமா பிரிச்சு எழுதி நினைச்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஒண்ணு தே பிளஸ் வாரம். தே பிளஸ் வாரம். இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தே பிளஸ் ஆரம். தே பிளஸ் வாரம், தே பிளஸ் ஆரம். தே பிளஸ் வாரம் அப்படின்னா பாமாலை அப்படின்னு பொருள். பாமாலை தேன் போன்ற இனிய பாக்களாலான மாலை. தே பிளஸ் வாரம். தே பிளஸ் ஆரம் அப்படின்னா பூமாலை. பூமாலை திருமுறைகளுக்கு ஒரு பூமாலை போன்று இருக்கு அப்படிங்கிறதா வந்து என்னது இது. அப்போ அதனுடைய பிரித்தெழுதுகள்ல நமக்கு ரெண்டு விதமான கொஸ்டின். தே பிளஸ் வாரம் அப்படின்னா பாமாலை, தே பிளஸ் ஆரம் அப்படின்னா என்னது? பூமாலை. ஓகேவா? நோட்ஸ் எடுத்து படிச்சுருங்க. அடுத்து இந்த 12 திருமுறைகள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, சரிங்களா? 12 திருமுறைகள். இந்த 12 திருமுறைகள் இது நம்ம எதுல வரும்னு சொல்லியிருந்தேன். 12 திருமுறைகள் எழுது வரும் அப்படின்னா 12 திருமுறைகளும் எழுதியவர்கள் எத்தனை பேரும் பாட்டீங்க, சரிங்களா? 12 திருமுறைகளை எழுதியவர்கள் மொத்தம் எத்தனை பேர்? 27 பேர். 12 திருமுறைகளை எழுதியவர்கள் மொத்தம் எத்தனை பேரு? 27 பேர். திருமுறைகளை எழுதியவர்கள் மொத்தம் எத்தனை பேருங்க பாருங்க? எத்தனை பேரு? 27 பேர். 12 திருமுறைகள் எத்தனை பேர் எழுதியிருக்காங்க? 27 பேர் நினைச்சிருக்காங்க, எழுதியிருக்காங்க. அதுல முதல் 7 திருமுறை தான் தேவாரம் அப்படின்னு அழைக்கப்படும். முதல் 7 திருமுறைகளை நம்ம என்ன சொல்றோம்? தேவாரம் அப்படிங்கிறோம். 12 திருமுறைகள் மொத்தம் சைவ திருமுறை மொத்தம் எத்தனை கேட்டேன்? 12. 12 திருமுறைகளை எழுதியவர்கள் எத்தனை பேரு? 27 பேர். அதுல முதல் 7 திருமுறைகளை தேவாரம் அப்படின்னு சொல்லுவோம். முதல் 7 திருமுறைகளை தேவாரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தேவாரம் எழுதியவர்கள் எத்தனை பேர்னு கேட்பாங்க. அடுத்த கொஸ்டின், தேவாரம் முதல் 7 திருமுறை ஒரு கொஸ்டின். அடுத்து தேவாரம் எழுதியவர்கள் அந்த முதல் 7 திருமுறைகளை எழுதியவர்கள் எத்தனை பேர் கேட்டீங்கன்னா 3 பேர். தேவாரம் எழுதியவர்கள் எத்தனை பேரு? 3 பேர். ஒருத்தர் ஃபர்ஸ்ட் திரு ஞான சம்பந்தர். ஞான சம்பந்தர். அடுத்து ரெண்டாவது
सुंदर 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 देवार 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 मूर्मानबंदर देवार
அதுல இருந்து 3 வயசுல இருந்து தன்னுடைய பேன பண்றாரு பாட்டு தான் முழுமையான செயல் படிக்கிறாரு அப்படி இவர என்ன பண்ண வளர்ந்தாரா பாருங்க பல்லாக்குல இல்ல திருமண சம்பந்தர பல்லாக்குல தூக்கிட்டு வந்த சுவரோவியம் எங்க இருக்கு திருநெல்வேலியில இருக்கு 17ஆம் நூற்றாண்டை சார்ந்த சுவரோவியம் எத்தனாவது நூற்றாண்டை சார்ந்தது 17ஆம் நூற்றாண்டை சார்ந்த சுவரோவியம் ஆனா திருஞான சம்பந்தர் எந்த நூற்றாண்டுனா 7ஆம் நூற்றாண்டை சார்ந்தார் இவர் எந்த நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் இவர் எந்த நூற்றாண்டு கேட்டா 7ஆம் நூற்றாண்டு ஆனா திருநெல்வேலியில இருக்கிற சுவரோவியம் எத்தனாவது நூற்றாண்டை சார்ந்தது 17ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு சுவரோவியம் அங்க இருக்கு திருநெல்வேலியில ஓகேவா தெரிஞ்சுக்கோங்க இப்ப இவரு இதை வச்சு இங்க என்ன செய்யறாரு ஒரு பாட்டு நம்மளுக்கு கபாலீஸ்வரம் சென்னையில இருக்கிற கபாலீஸ்வரத்தை பத்தி ஒரு பாட்டு என்ன செய்யறாரு அப்படி இவரு ஒவ்வொரு ஊரு தான் என்ன செய்வார்னா அங்க இருக்கிற சிவனை போய் வழிபடுறதுக்காண்டி என்ன செய்வாரு போவாரு அப்படி போகும்போது திருமயில் என்னது திருமயிலாப்பூர் அப்படிங்கிறது சென்னையில இருக்கிற திருமயிலாப்பூருக்கு போறாரு அங்க இருக்கிற இறைவனை பத்தி என்ன செய்யறாரு புகழ்ந்து பாட்டு பிடிக்கிறாரு சரிங்களா திருமயிலாப்பூர் அப்படின்னா அதோட சிறப்புகள் எங்க விழாக்கள் நடைபெறுவதுதான் மலி விழா வீதி மட நல்லா மாமயிலை கலி விழா கண்டான் கலி விழா கண்டான் கபாலி என்னது கபாலிச்சரம் அமர்ந்தான் பலிவிழா பாடல் செய் பங்குனி உத்திர நாள் ஒளி விழா காணாதே போதியோ பூம்பு என்னது பூம்பாவான் என்ன சொல்றாரு இளம்பெண்கள் நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கு அதே அதான் அதான் நம்மளுக்கு மீனிங் இளம்பெண்கள் என்னது ஆரவாரத்தோடு என்ன பண்ணுவாங்களாம் திருவாரூர் திருவிழாக்கள் கொண்டாடுற ஒரு ஊர் தான் என்ன ஊரு திருமயிலை மயிலாப்பூர் சரிங்களா அங்க இருக்கிற கபாலீஸ்வரர் இருக்கு சரிங்களா பங்குனி உத்திர விழா என்ன செய்யுது நடக்கு பங்குனி உத்திர விழா சிறப்பும் வெகு சிறப்பா என்ன செய்யுது நடக்கு இதுதான் இந்த பாட்டுடைய பொருள் இப்படி வெகு சிறப்பா நடக்கிற அந்த என்னது கபாலீஸ்வரர் கடவுளை நான் பார்க்காம இங்கிருந்து போயிருவனும் சரிங்களா அந்த விழாவை நான் பார்த்துட்டு என்ன செய்வேன் போவோம்னு சொல்லி என்ன செய்யறாரு சொல்றாரு இதுல நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்ன ஒண்ணு பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா க்வெஸ்சன் இருக்க வேண்டியது மலி விழானா என்ன கலி விழானா என்ன பலி விழானா என்ன ஒளி விழானா என்ன சரிங்களா மலி விழா அப்படின்னா விழாக்கள் நிறைந்த ஊர் என்ன ஒரு திருமயில் சரிங்களா கலி விழானா என்பது எழுச்சி தரும் விழா எழுச்சி தரும் விழா பலி விழானா என்ன உத்திர விழா பலி விழானா என்னது உத்திர விழா ஒளி விழானா என்னது ஆரவார விழா ஆரவார விழா ஒளி விழானா என்னது ஆரவார விழா மட நல்லா அறிஞ்சிருப்போம் ஸ்கூல் புக்ல இருக்க அறிஞ்சிருப்போம் மட நல்லான்னு இளம் எனது இளமை பொருந்திய பெண்கள் மாமயிலே அப்படின்னா என்னது மயிலாப்பூர் சரிங்களா மாமயிலேனா என்னது மயிலாப்பூர் இவ்வளவுதாங்க இந்த பாட்டு அங்க பெண்கள் இளவை பொருந்திய பெண்கள் என்ன பண்ணுவாங்க வீதிகள்ல என்ன பண்ணுவாங்க திருவிழாக்களை என்ன செய்வாங்க கொண்டாடுவாங்க அப்படிப்பட்ட காட்சியை நான் பார்க்காம இங்கிருந்து பேருவனோ அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு சொல்றாரு அடுத்து பாருங்க மயிலாப்பூருடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பாருங்க மடலார்ந்த தெங்கின் மயிலை அப்படின்னு ஒரு சிறப்பு பெயர் இருக்கு இருளகற்றும் சோதி தென் தொன்மயிலை அப்படின்னு ஒரு சிறப்பு கச்சார்கள் ஏந்தும் கபாலீஸ்வரன் ஒரு சிறப்பு பேர் இருக்கு கண்ணார் மயிலை கபாலீஸ்வரன் ஒரு சிறப்பு பேர் இருக்கு கருஞ்சோலை சூழ்ந்த கபாலீஸ்வரன் ஒரு சிறப்பு பெயர் மங்குதல் மதித்தவனது தவளும் மாட வீதி மயிலாப்பூர் ஒரு சிறப்பு பேர் இருக்கு உத்திரை சாரி ஊர்திரை வேலை உழவும் உயிர் மயிலை அப்படின்னு ஒரு சிறப்பு பேர் என்ன சொல்லி இருக்கு அப்புறம் மயிலை பதிகத்தில் காணப்படும் விழாக்கள் அதாவது மயிலாப்பூர்ல என்னென்ன மாசம் என்னென்ன விழா நடக்கும் பாருங்க ஐப்பசி மாசம் ஓண விழா நடக்கும் கார்த்திகை மாசம் விளக்கு திருவிழா மார்கழி மாசம் திருவாதிரை விழா தை மாசம் தைப்பூச விழா இப்போ நடக்கும் இப்போ அடுத்து நடக்க போகுது மாசி மாசம் என்ன நடக்கும் கடலாட்டு விழா பங்குனி மாசம் பங்குனி உத்திர விழா இந்த பாட்டு பங்குனி உத்திர விழாவை பத்தி சொல்றோம் பாட்டு நம்ம படிக்கிறோம் சரியா இவ்வளவுதாங்க இந்த பாட்டுல நம்மளுக்கு இந்த சிறப்பு பேர்கள் கேட்கலாம் அல்லது என்ன கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எந்தெந்த மாசம் எந்தெந்த விழா நடக்குன்னு கேட்கலாம் கண்டிப்பா கேட்கக்கூடியது கலி விழா பலி விழா ஒளி விழா இது கேட்பாங்க ஓகேவா நான் தான் இங்க ஆல்ரெடி இது எல்லாமே சொல்லிட்டேன்
திருமுறைகளை தொகுத்தவர், திருமுறைகளை தொகுத்தவர் யாரு கிட்டா? நம்பி ஆண்டாள் நம்பி அப்படிங்கிறவர். திருமுறைகளை தொகுத்தவர் யாரு கிட்டாரு? நம்பி ஆண்டாள் நம்பி. திருமுறைகள் யாருடைய காலத்துல தொகுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோழர்கள் காலத்துல, அதுவும் ராஜராஜ சோழர்கள் காலத்துல திருமுறைகளை தொகுக்கிறாங்க. ராஜ ராஜன். ஆனா சைவ வைணவ இலக்கியம் வந்து பல்லவர்கள் காலம், பல்லவர்கள் காலம் ஆறுல இருந்து ஒன்பதாம் நூற்றாண்டு. பக்தி இலக்கிய காலம்னாலே ஆறுல இருந்து ஒன்பதாம் நூற்றாண்டு திருமுறைகளை தொகுக்கப்படுது. அதாவது இவங்க எல்லாம் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. இதை ஃபுல்லா ஒருத்தர் தொகுக்கிறார், யாரு? நம்பி ஆண்டால் நம்பி, சரிங்களா? அவர் எப்போன்னு கேட்டீங்கன்னா பத்தாம் நூற்றாண்டு ராஜராஜன் சோழன் காலத்துல. அதனாலதான் ராஜராஜ சோழன் திருமுறை கண்ட சோழன் அப்படின்னு சொல்லுவோம். திருமுறை கண்ட சோழன், திருமுறை கண்ட சோழன் அப்படின்னு யாரு சொல்லுவோம்? ராஜராஜன் என்ன பண்ணுவோம் சொல்லுவோம். தொகுத்தவர் யாரு கேட்டீங்கன்னா நம்பி ஆண்டால் நம்பி, நம்பி ஆண்டால் நம்பி. ஓகேவா? இதை பத்தி நம்ம நிறைய படிப்போம். நம்பி ஆண்டாள் நம்பியை பத்தி நம்ம நிறைய இன்னும் என்ன செய்யணும் படிக்க வேண்டியது இருக்கு. அது நான் உங்களுக்கு சைவ வைணவ இலக்கியம் ஒன்று நடத்துவேன், அங்க என்ன செய்யணும் பாக்கணும். ஓகேவா? நல்லா படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணா படிங்க, பெஸ்ட்டா கரெக்டான டைம்க்கு என்ன செய்யுங்க, அட்டன் பண்ணுங்க.